धूर्वादळप्रतिमया तव देहकान्त्या घोरोचनारुचिरया च रुचेन्दिरायाः आसीदनुज्झितशिखावलकण्ठशोभं माङ्गल्यदं प्रणमतां मधुवैरिगात्रम्। श्रीमती गोदायै नमः। श्रीमती निगमान्तमहादेशिकाय नमः। ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ கோதாஸ்துதியில் 22வது பத்தியத்தை நாம் இன்று அனுபவிக்கப் போகிறோம். இந்த பத்தியத்தில் எம்பெருமானின் வலது பக்கத்தில் பெரிய பிராட்டியும் இடது பக்கத்தில் கோதா பிராட்டியும் எழுந்தொருளியிருக்க இவர்களுடைய நிற விசேஷத்தினால் இவர்களுக்கென்று ஒரு அழகிய வண்ணம் இருக்கிறது. எம்பெருமானுக்கு சுவாபாவிகமாக அவன் நீலமேக சாமலன்னு அவனை சொல்கிறது உண்டு. இப்போ பெரிய பிராட்டி எப்பவும் பொன்னிறம் ஹிரண்யவர்ணாம் தான் சொல்கிறோம், பொன்னிறமாக இருக்கா. கோதா பிராட்டி ஒரு பச்சை நிறம், தூர்வாதள பிரதிமான்னு சொல்லிட்டு அந்த அருகம்புல் நிறம். இப்போ இவா ரெண்டு பேரும் சுவாபாவிகமாக இருக்க இவாளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பகவான் மேலே இருக்கு. இப்போ ரெண்டு விதம் பார்க்கணும். பகவான் சுவாபாவிகமாக நீலமேக சாமலனாக இருக்கான், அவனுக்கு சில குணாதிசயங்கள்லாம் உண்டு. இப்போ இவ ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிறதுனால அவனுடைய இயல்பானது மாறுறது. அதை சுவாமி வந்து அழகாக நிற மாற்றத்தினால வெளிப்படுத்துகிறார். சுவாபாவிகமாக அவன் கருமை நிறத்தை, கருமைன்றது கூட அது நீலமேக ஷாமல்னு சொல்லிச்சு, ஒரு மாதிரி இது ப்ளூயிஷ் பிளாக். அது ஏன்னா பிளாக்கையும் ப்ளூவையும் பிரிக்க முடியுமா தெரியல, இப்படி கலர் பற்றி தெரிஞ்சவா அதை சொல்லலாம். ஸோ பிளாக்கிஷ் ப்ளூ அல்லது ப்ளூயிஷ் பிளாக்கு, அதற்கு மேலே இந்த கோல்டன் எல்லோ அப்புறம் இந்த க்ரீன் எல்லாம் கலந்து என்னாச்சுன்னா ஒரு மயில் தோகை விரித்து ஆடும்போதுன்னு வச்சுக்கலாம், அதனுடைய கழுத்து பகுதியானது அந்த ஒரு 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 நிறத்தை பெறும். அதில் எல்லாம் கலந்துருக்கும், அந்த கோல்டன் எல்லோ, அந்த ப்ளூ, அந்த பிளாக்கு, அந்த க்ரீன்லாம். அது மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி, இது எப்படிப்பட்ட திருமேனி சொன்னால் திவ்ய மங்கள விக்கிரகம், அனைத்து சுபங்களுக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடிய அந்த திருமேனி, அவனை தியானம் செய்பவர்களுக்கு அனைத்து விதமான மங்களத்தையும் வழங்கக்கூடிய அந்த திருமேனி, அவனை சேவிப்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மையை தரக்கூடிய அந்த திருமேனி, அவனை விட்டு ஏதாவது அந்த இந்த அனுஜிதன்ற பதம் சேர்த்திருக்கார் சுவாமி. இது விலகாத நிறமாயிட்டான், ஏன்னா ரெண்டு பேரும் அவனை விட்டு விலக போகிறதில்லை. எப்போவுமே பெரிய பிராட்டியும் கோதா பிராட்டி இருக்கா, கோதா பிராட்டி பூமி பிராட்டியோட அம்சம். ஸோ பூமி பிராட்டிக்கும் அதே நிறம் தான், பூமினாலே அந்த பச்சை பசையில் இருக்கக்கூடியது நம்ம மனசில் தோன்றுறது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து அவனுடைய நிறம் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால், அந்த விட்டு விலகாத ஒரு மயிலினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அழகு, அந்த அழகை அது அடைந்தது ஆயிற்றுன்னு சாதிக்கிறார் நம் கவிதார்க்கிக சிம்மம். இதில் ஆசீத்து இதுதான் கிரியாபதம். அஸ்புவின்னு முன்னாடி பார்த்தோம், அஸ்புவின்னா இருத்தல் ஆகுதல், ஆசீத்துன்றது அதோடைய லங் லக்காரம் பாஸ்டன்ஸ், ஆசீத் ஆஸ்தாம் ஆசன்னு. எது ஆசீத்து அப்படின்னு சொன்னால் மதுவைரி காத்திரம் ஆசீத்து. மதுவைரி எம்பெருமானுக்கு மத்வரி மதுவைரின்லாம் பேருண்டு, அந்த மது என்ற அரக்கனை மது கைடபர்களை கொன்றவன் வென்றவன், அவனுடைய காத்திரம், காத்திரம்னா திருமேனி, எம்பெருமானுடைய திருமேனியானது ஆயிற்று. எப்படி ஆயிற்று? ஷிகாவல கண்டசோபம் ஆசீத்து. ஷிகாவலம்னு மயிலுக்கு பெயர், கண்டன கழுத்து, சோபம்னு அந்த அழகு. அப்போ மயிலினுடைய கழுத்துக்கு என்ன ஒரு சோபை, என்ன அழகு இருக்குமோ அதை அந்த அழகை பெற்றதாக ஆயிற்று. இப்போ மயிலினுடைய பொதுவாக பட்சிகளுடைய நிறமானது மாறின் இருக்கும், அவைகள் சிலிர்த்து இழைச்சே நிறம் மாறும், சாதாரணமாக வச்சு நிறம் மாறக்கூடும். ஆனால் அனுஜிதன பொண்டர் உஜ்ஜிதன விடுதல், உஜ்ஜிதாத்துக்கு விடுதல், அனுஜிதன விடாத இத்த பிரத்தியம் அது. அனுஜித ஷிகாவல கண்டசோபம் ஆசீத்து. அப்போ கைவிடாத விட்டு விலகாத ஒரு மயிலினுடைய கழுத்தின் அழகையில் வந்த நிறம் இருக்குமே அந்த நிறமுடையதாக ஆயிற்று. இப்போ அவனுடைய அவனுடைய திருமேனிக்கு விசேஷம் சொல்லணும். பிரணமதாம் மாங்கல்யதம் மதுவேரி காத்திரம். பிரணமதாம் அப்படின்றது இது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், தன்னை வணங்குபவர்களுக்கு, தன்னிடம் அடிவணிந்து வணங்குபவர்களுக்கு
சரண் சரண் புகுந்தவர்களுக்குன்னு வச்சுப்போம். பிரணமதாம் நமதாம் நமத்து நமன்னு சத்ரந்தம் அது ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். மாங்கல்யதம் மாங்கல்யத்தை வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மதுவைரி காத்திரம். இந்த தான்ற எழுத்து ஒரு ஒரு வஸ்துவை குறித்து அதற்கு பிறகு வந்தால் அதை கொடுக்கக்கூடியதுன்ற அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ தோயதம்னு மேகத்துக்கு பெயர், தோயம்னா நீர், தா தோயம் ததாதி இது தோயதா, அது மாதிரி வரதா கோதா, இது மாதிரி மாங்கல்யதம் மாங்கல்யத்தை வழங்கக்கூடிய தரவல்லதான அந்த திருமீன் இருக்கு. அது எப்படி இப்போ இந்த மாதிரி நிறத்தை அடைந்ததுன்னு கேட்டால், தூர்வாதல பிரதிமையா தவ தேக அந்தியா, தூர்வாதலம்னு அந்த அருகம்புல்லுக்கு பெயர், பிரதிமானா அது ஒரு ஒரு இது அதை போலன்ற அர்த்தம், பிரதிமைனா இமேஜ் ஒரு சிலை அந்த அர்த்தம். இந்த இடத்துல அதை போன்று பிரதிமையான அதை ஒத்த அருகம்புல் போன்ற தவ தேக காந்தியா, உன்னுடைய தவன உன்னுடைய தேகம்னா சரீரம், காந்தி காந்திஹி காந்தியான எடுத்து திருத்தியா பக்தி ஏகவசனம் அதனால் அர்த்தம். உன்னுடைய திருமேனி ஒளியினாலும் அது எப்படிப்பட்டது, தூர்வாதல பிரதிமையா இருக்கு, அதனால தூர்வாதல பிரதிமையான அதுவும் திருத்தியா பக்திக்கு போயிடுது. கோரோச்சனா ருச்சிரையா இந்திராயாக ருச்சாச்ச இந்திராயாக, இந்திரான்றது பெரிய விராட்டினுடைய பெயர், இந்திராயாக ரமாயாக மாதிரி ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். இந்திராயாக ருச்சா ருச்சு, ருச்சுனா ஒளி, ருச்சான்றது அதனால் அந்த ஒளியினால், சனா அதனாலும் அந்த ஒளியினாலும் பிராட்டியினுடைய ஒளியினாலும். பிராட்டியினுடைய திருமேனி ஒளி எப்படி இருக்குன்னு கேட்டால், கோரோச்சனா ருச்சிரையா, கோரோச்சனான்றது ஒரு பொன் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, ருச்சிரான்றது காந்தி, ருச்சிரையான்னு எடுத்து திருத்தியா பக்தி. அப்போ கோரோச்சனா ருச்சிரையாச்ச ருச்சேந்திராயாகன்னு ஸ்ரத்தாலங்கரத்துக்காக ரிப்போர்ட்டுருக்கார். அப்போ அந்த கோரோச்சனை போல் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியினுடைய பொன்னிறமான திருமேனுடைய ஒளியினாலும், உன்னுடையதான அருகம்புல் போன்ற திருமேனி ஒளியினாலும், சுவாபாவிகமாக நீலமேக சாமலனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திவ்ய மங்கள காத்திரம் திரு உருவமானது திருமேனியானது ஒரு விட்டு விலகாத ஒரு மயிலுடைய கழுத்தினுடைய சோபை, அந்த நிறம் எப்படி இருக்குமோ அந்த நிறத்தை பெற்றதுன்னு ஆயிட்டுன்னு அழகாக சாதிக்கிறார். அன்வயத்தை பார்த்தோம்னா, பிரணமதாம் மாங்கல்யதம் மதுவைரி காத்திரம் தூர்வாதல பிரதிமையா தவ தேக காந்தியா கோரோச்சனா ருச்சிரையா இந்திராயாக ருச்சாச்ச அனுஜித சிகாவல கண்டசோபம் ஆசீத். பிரணமதாம் வணங்குபவர்களுக்கு, தன்னை அடி பணியுமவர்க்கு மாங்கல்யதம் நன்மையை கொடுக்கக்கூடிய மதுவைரி காத்திரம், மதுவைரி எம்பெருமானுக்கு பெயர், அவனுடைய திருமேனியானது தூர்வாதல பிரதிமையா தவ தேக காந்தியா, அருகம்புல் போன்று இருக்கக்கூடிய உன்னுடைய திருமேனி ஒளியினாலையும் வண்ணத்தினாலையும், கோரோச்சனா ருச்சிரையா இந்திராயாக ருச்சாச்ச ருச்சா பிளஸ் இந்திராயாக ருச்சேந்திராயாகனு சந்தி குணசந்தி அது பத்தியத்தில் அதில் பிரிச்சிருக்கிறதுனால இந்திராயாக ருச்சாச்ச கோரோச்சனா ருச்சிரையா, கோரோச்சனை போன்று காந்தியுடைய பிராட்டியனுடைய திருமேனி சோபையினாலும் அனுஜித சிகாவல கண்டசோபம் ஆசீத். அது உஜ்ஜிதனை விட்டது, அனுஜிதனை விடாத, ந உஜ்ஜித அனுஜித கைவிடாத ஒரு மயிலினுடைய கழுத்தினுடைய சோபை இருக்கே அதை உடையதாக ஆயிற்று அப்படின்னு சாதிக்கிறார் இந்த 22வது பத்தியத்தில். மேலும் நாளைய தினம் நாம் 23வது பத்தியத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசகாய நமஹா.